என்னோட கேள்வி, ஆன்மீக பாதையில இருக்க பெரும்பாலான பெரியவங்க எல்லாருமே தாடியும் தலையில ஒரு துணியும் கட்டிருக்காங்கல்ல ஐயா, அதுக்கு ஏதாச்சும் குறிப்பிட்ட காரணம் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? இப்ப சிலவங்க அதுக்கு காரணங்கள் சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி சில அதுகள் வந்து தேவை அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிடுறது நல்லதும்பாங்க. அந்த நம்ம எனர்ஜியை வந்து வெளியே போகாம இருக்கிறதுக்கு இது பண்ணா அதெல்லாம் யோகாவுக்கு தான் தேவை. பொதுவா ஆன்மீகங்கிறது வந்து யோக மார்க்கம் மட்டும் இல்லை, ஞான மார்க்கமும் அதுல இருக்கு. இப்ப ஞான மார்க்கம் பக்தி மார்க்கத்துக்கு எல்லாம் இந்த இந்த மாதிரி கலாச்சாரம் தான் தேவை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அப்புறம் ஐயா, ஐயா இன்னொரு கேள்வி ஐயா, இப்ப நமக்கு தெளிவு கொஞ்சம் ஏற்பட்டு இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கு. இப்போ முன்னாடி நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது, அதாவது அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த டைம்ல அந்த நேரத்துல நான் வந்து அவங்களோட கோவப்பட்டுட்டு அந்த பிரச்சனை என்னோட கோவத்தால கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருமே கொஞ்ச நேரத்துல சரியா போயிட்டாங்க ஐயா அந்த நேரத்துல. ஆனா இந்த டைம்ல அதே மாதிரி மனைவிக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வருது, நான் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கேன், ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிவாதமா இருக்க மாதிரி இருக்கு ஐயா எனக்கு, அது எப்படி சரி பண்ணிக்கிறது? இல்ல அதாவது நீங்க புற சூழ்நிலைகள்ங்கிறது வேற, அகத்தை சரி பண்றதுங்கிறது வேற, புறத்தை சரி பண்றதுங்கிறது வேற. புறத்தை பொறுத்தளவுல ஒரு ஒழுங்கு, ஒரு சரியான ஒரு செயல்பாடு இதெல்லாம் புறத்துல இருக்கணும், ஒரு நிர்வாகம்லாம் கூட வேணும். அந்த நேரத்துல நீங்க கோபப்படுறதுல கூட தப்பு கிடையாது, ஆனா கோபத்துக்கு தேவையில்லாமப்பட்டு அதனால ஒரு தொந்தரவு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணிடக்கூடாது. கோபம் தேவைப்பட்டதுன்னா பிரயோகம் பண்ணிக்கிடலாம். அது எது எது தேவையோ அதை நீங்க வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எமோஷன்ஸை வந்து நிர்வாக அமைப்புக்காக வச்சுக்கிடலாம், எது வேணாலும் வச்சுக்கிடலாம். ஆனா மொத்தத்துல வந்து அங்க அந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலை உருவாக்கணும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நம்ம வந்து கோபம் இல்லாம இருக்கணும்ன்ட்டுலாம் அப்படி ஒரு இதெல்லாம் வச்சுக்கிடணும்ன்ட்டுலாம் கட்டாயம் இல்லை. ஆனா அந்த கோபத்தினால பிரச்சனையும் ஏற்பட்டக்கூடாது. அது எது எப்படி யூஸ் பண்ணணுமோ ஒரு அளவோட நம்ம யூஸ் பண்ணணும். ஆமா ஐயா, முன்னாடி வந்து என்னுடைய கோபம் அதிகமா இருந்துச்சு, இப்ப என்னோட கோபம் கம்மியா இருக்கு. முதல்ல அவங்க செயல் வந்து சின்னதா இருந்த மாதிரி தெரியுது, இப்ப வந்து அது பெருசா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, வேற ஒண்ணும் இல்லையா. சரி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி பத்மநாபன். நெக்ஸ்ட் டைம் பேசும்போது இப்ப பேசுறது வந்து கொஞ்சம் பின்னாடி பேசுனீங்கன்னா வாய்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்க பேசும் ஃபுல்லா தெரியும். ஓகே, தேங்க்யூ, நல்லா பேசுறீங்க. அது புரிதல் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு இது டவுட் ஐயா, இந்த ஒருத்தர் வந்து நல்லா இருக்காரு, அவருக்கு சுகர் இருக்கு, 5 வருஷமா சுகர் இருக்கு, அவர் நல்லா இருக்காரு, மெடிக்கல் செக்அப்பே பண்ணல. ஒரு தடவை செக்அப் பண்ண பிறகு அவருக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது பிசிக்கலா அப்படின்னு அதுல எழுதிருக்கீங்க. அது நேச்சுராவும் நடக்குது அந்த மாதிரி, அதோட கண்டினியூட்டி இல்லையா? அதுக்கு வந்து என்ன ரிசல்ட்னு சொல்ல அதுல அந்த புக்ல கரெக்டா இல்ல? இல்ல, அந்த உதாரணம் என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா, உண்மையிலேயே சுகர் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பை விட நமக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிடுறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு அதிகமான பிரச்சனை. உண்மையான நோய் வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதோட நோய் இருக்குங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு நிறைய அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது. ஆமா, உண்மை வாஸ்தவம் தான். இப்ப இந்த மாதிரி நேச்சரா நடக்கிறப்ப இதுக்கு வந்து நம்மளுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் ஐயா, யோக சிகிச்சையில? இல்ல, இப்ப இதனால என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, மனசு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த மனசை சரி பண்ற வேலை நம்ம கையில இருக்குல்ல. ஏன்னா மனசு வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா நம்மளை பாதிக்குது, எப்படி வச்சுக்கிட்டானா பாதிக்காதுங்கிறதுனால மனசை நீங்க அது சம்பந்தமா நீங்க தேவையில்லாத எல்லாம் கற்பனை பண்ணாதுங்க. அது நீங்க பே நீங்க கற்பனை பண்றதா இருந்தாலும் கூட உங்களுக்கு வரப்பட்ட உபாதைகளை வந்து உங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் சஜஷன் கொடுப்போம். சரி 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 சரி, இது புரியுது, புரியுதுங்க. சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றி. சரி, நன்றி ராஜகோபால். கேள்வி கேட்க விரும்புறவங்க